கோடி குருமே கோடிசூரியபிங் சர்வகாத்யேஷ சர்வதாம் வேல் 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 வேல்முருகா வெற்றிவேல்முருகனுக்கரஹரோரா நமஸ சார் எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் சார் அதாவது வீட்ல நாலு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னாக்க நாலு பேருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தானே சார் கொடுப்போம் ஆனா இந்த நாலு திசைகள் இருக்கு பாத்தீங்களா அதுல மட்டும் நிறைய ஓரவஞ்சன சார் அதாவது தென்மேற்கு வடகிழக்கு வட அப்படின்னு இந்த ரெண்டுக்கு மட்டும் தான் எம்பசிஸ் கொடுக்கறாங்களே தவிர அதாவது வடக்குக்கும் கிழக்குக்கும் மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்களே தவிர மத்ததுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்களே சார் ஏ நீங்க ஒவ்வொரு நீங்கள் சொன்ன மாதிரி நாலு குழந்தைகள் இருந்தால் நாலு பேர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அதில் யார் பிரதானம்னு பார்க்கணுமா இல்லையா அதாவது மூளைகளில் யார் பிரதானம் ஒரு ரெண்டு குழந்தை இருந்ததுன்னா சின்ன குழந்தைய பெரிய குழந்தைய கையை பிடிச்சி நீ கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லுவாள் பார்த்துருக்கே பெரியவங்களை வந்து கையை பிடிச்சி நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கணவர் இருக்கார் மனைவியை நன்னா பார்த்துக்கோன்னு சொல்லுவார் அது என்னங்க அவங்க தானே என்ன நன்னா பார்த்துக்கணும் அப்படின்னு இப்படி கேட்டேன் அப்படி அப்போது எல்லா இடங்கள்லையும் பார்த்துட்டுனா பிரதான உபப்பிரதான அப்படின்னு சொல்லி ரெண்டனும் சொல்லப்படுகிறது பிரதான உபப்பிரதான அப்படின்னு சொல்லுது உபதான் ஆனால் அதுவும் பிரதானம் நான் சொல்கிறது ஒரு ஹோமத்தில் வந்து பெண்கள் ஹோமம் பண்ணப்படாது அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் ஆனால் பெண்கள் இல்லாத ஹோமம் பண்ணப்படாது இது எப்படி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுறதா பெண்கள் ஹோமம் பண்ணப்படாது பெண்கள் இல்லாத ஒரு பூர்ண ஹோமம் பண்ண முடியறது கிடையாது ஏன்னா ஒரு தீபத்தை ஏற்றுறது யார் அப்படின்னு கேட்டாலும் அதே பெண்கள் தான் ஏற்றுறா அந்த அக்னிக்கு அந்த ஹோமகுண்டத்துக்கு ஆரம்ப கால அக்னியை கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் தான் கொடுக்குறதுன்னு நம்ம பார்த்துருப்போம் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பூர்ணாவதி பண்ணும்போது ஒரு பெண் கூட இருந்து கொடுக்குறதா பார்த்துருப்போம் அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னா தட்சணை கொடுக்கும்போது ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசு அனந்த புண்ணிய பலதம் அஜஸ்ாந்திம் பிரயஸ்தமேன்னு சொல்லிட்டு அவள் தீர்த்தம் விடுறாள் தீர்த்தம் விட்டு அந்த தான் நம்ம அவளுக்கு கொடுக்குறோம் பரிமாறுறதும் அந்த இடத்துல பெண்கள் தான் இருந்துட்டுருக்கா பிரதானமான பரிமாறுறதும் அந்த இடத்துல பெண்கள் தான் அந்த இருந்துட்டுருக்கா அப்போ நிறையா பார்த்துட்டேனா ஹோமம் பண்ணப்படாதுன்னு சொல்கிறோம் ஆனால் உபப்பிரதானம் இவாளுக்கு முக்கிய பிரதானங்கள் அந்த இடத்துல உண்டுங்கிற மாதிரி இந்த இடத்துல கிழக்கு உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு தெற்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம வடக்குலேருந்து ஆரம்பிப்போம் வடக்கு டு கிழக்கு இந்த ஈசான்ய மூளை என்ன பண்ணுவோன்னா வடகிழக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா வடக்கை சார்ந்த கிழக்கு இது வடக்கை சார்ந்த கிழக்கு இந்த இடத்துல எது மகத்துவம் ஜாஸ்தின்னா வடக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுதான் வட கிழக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படியே அந்த பக்கம் நம்ம போயிடுறோம் அந்த இடத்துல பார்த்துட்டுனா தென் கிழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது தெற்கை சார்ந்த கிழக்காக அந்த இடத்துல அது இருக்கிறது தெற்கை சார்ந்த கிழக்காக அந்த இடத்துல இருக்குது இந்த பக்கம் பார்த்துட்டு இல்லம்னா வடக்கை சார்ந்த கிழக்கு தெற்கை சார்ந்த கிழக்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென் மேற்கு அப்படின்னு சொல்லுவோம் தெற்கை சார்ந்த மேற்காக இந்த இடத்துல இருக்குது தெற்கை சார்ந்த மேற்காக இந்த இடத்துல இருக்குது அதே இந்த மூலை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் க வட மேற்குன்னு வடக்கை சார்ந்த மேற்காக இருக்குது அப்போ இந்த கிழக்கு மேற்கு அப்படிங்கிறதுக்கு மகத்துவம் ரொம்ப இதில் சொல்லப்படுறதில்ல பேர் சொல்லப்படுறதில்ல ஆனால் உபப்பிரதானம்னு சொல்லுவாள் இது இல்லைன்னா இந்த ரெண்டுமே கிடையாது இது இல்லைனா இந்த இரண்டுமே கிடையாது அதனாலதான் தான் பிரதானம் உபப்பிரதானம்னு வாஸ்து ரெண்டை பிரிசிக்கணும்

அடிக்கடி பாத்துட்டேன்னா தனி மேல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நிறைய மன வருத்தப்படுறது அழுகுறது டக்குன்னு ஏதாவது ஒன்னு நினைச்சா முந்தியெல்லாம் சென்சிட்டிவ்வா இருக்க மாட்டேன் எதா இருந்தாலும் ஏத்துக்கிறது இப்போ ரொம்ப சென்சிட்டிவ்வா இருக்கா மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு சென்சிட்டிவா இருக்குங்கிற மாதிரி இருக்கா ஆமா இருக்கு சுத்தில இருக்கிறவா யாருமே உதவி இல்லாத மாதிரியும் கொஞ்சம் செல்ஃபிஷ்ஷா இருக்கிற மாதிரி உங்களோட மனசு நினைச்சிட்டே இருக்கா இருக்கு அதே சமயத்துல இந்த ஒரு ரெண்டரை வருஷமா நான் வந்து மனதளவுலயும் சரி உடம்பளவுலயும் சரி அதே சிந்தனை சிந்தன சரி சரியானால ஒரு பெருசாக இயங்க முடியலன்னு சொல்ல முடியுமா ரெண்டு வருஷம்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஸோ இப்போ நான் சொன்னது போறேன் எஸ் எஸ்ன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அப்போ என்னன்னா நான் சொல்ல போறதும் எஸ்ஸாக தான் உங்களுக்கு இருக்க போறது பொதுவாக இப்போ இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அஷ்டமசனி அப்படின்னு பேர் இந்த அஷ்டம காலே கஷ்ட காலகன்னு சொல்லுவா சனி காலத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு இல்லமா நீங்க எந்த மிதுன ராசிக்காராலிட்ட இதே விஷயத்தை அவங்க எப்பவுமே சொல்றது உண்டு ஏன்னா அஷ்டம அஷ்டமசனித்துல உங்களுக்கு ஒரு பாடம் ஒரு சோதனை அப்படிங்கிறத ஒரு விஷயம் இன்னொன்று முடிவெடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் நம்மக்கிட்ட கொடுத்துருவேன் எப்போவுமே முடிவு நம்ம இறைவன்கிட்ட விட்டுருவோம் இறைவன் பார்த்துப்பார் அப்படின்னு உற்றுருவோம் இப்போ பார்த்துட்டில்னா முடிவு உங்ககிட்ட கொடுக்கப்படுகிறது இந்த முடிவு ஒரு ரெண்டு வருஷம் கொடுத்த உடனே நம்மளால் இருக்காத கஷ்டமெல்லாம் நம்ம அனுபவிப்போம் யோசிக்க முடியாத விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா இதுதான் அஷ்டமஷினியோட பலன் சரி நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும் வீடு கிழக்கு வடக்கை பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் வீட்டில் குலதெய்வத்துக்கு அதாவது ஆத்துக்கார வழியில் இருக்கக்கூடிய குலதெய்வத்துக்கும் அம்மா வழியில் இருக்கக்கூடிய குலதெய்வம் ரெண்டு குலதெய்வத்துக்கும் ரெண்டு தீபங்கள் ஏற்றுங்க மனதை திடப்படுத்தி வைங்க உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் மைண்டுன்னு சொல்லுவாங்க என்னோன்னா ரிதம் பிரதம் பிரக்னா அப்படின்னு சொல்லுவாள் அதாவது நம்மளுடைய மனசு மட்டும் பிரஜையை வந்து பிரஜ்னா கான்ஷியஸ்னஸை கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய மனசை ரொம்ப கான்ஷியஸ்னஸை கரெக்டாக வைங்க நிச்சயம் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் வேலைக்கு போகிறது அல்லது உங்கள் உத்தியோகத்தின் மேலே மனசை செலுத்துங்க முடிஞ்சால் பாட்டு படிக்கிறது இருந்த இன்ட்ரெஸ்ட்டான ஒரு விஷயத்தை ரெகுலராக போகக்கூடிய கோயிலுக்கு திருப்பி போக ஆரம்பிங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் நம சிவாய நன்றிம்மா அழைப்பிற்கு நன்றி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் திசைகளின் பங்கு என்ன சார் இப்போ நீங்க வந்து சுவாமி படத்தை வைக்கிறதுலேருந்து நமஸ்காரம் பண்ணுறதுலேருந்து விலைக்கேத்துறதுலேருந்து எல்லாத்துலேயுமே திசைகள் ஒளிந்து கிடைக்கலைங்களா திசைகள் எப்படி ஒரு மனிதனின் வாழ்க்கையை இன்ஃபுளுவன்ஸ் பண்ணுது நீங்கள் ஃப்ரீக்வன்சி ரேடியோல செட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அது செட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் திசை மாறிச்சு அப்படின்னு சொன்னா ஃப்ரீக்குவன்சி கிடைக்காது கர 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 கரன்னு கிடைக்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க இப்போ இந்த டிவில நம்ம வந்து ரிமோட் கண்ட்ரோல் வச்சுருக்கோம் ஃப்ரீக்வன்சியை கரெக்டாக அதே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சிருக்கு அந்த காலத்தில் நான் பண்ணியிருக்கேன் நீங்களும் பண்ணியிருப்பேன் இப்படி திருப்புற இதை வச்சுருப்போம் எப்படின்னா இரண்டுக்கும் நடுவில் லேசாக திருப்பி பார்ப்போம் அதாவது அது சரியாக கரகரன்னு எடுத்ததுன்னா மெதுவாக திருப்பி பார்ப்போம் இதை பண்ணியிருப்பீங்க எதுக்கு இது அப்படின்னு கேட்டிங்கன்னா நத்திங் அந்த ஃப்ரீக்குவன்சியை செட் பண்ணுறது ஜாதகத்துலேயும் தசா ரொம்ப முக்கியம் வாஸ்துவில் திசை ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக ஒரு திசைங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயந்தான் நீங்கள் ஒரு இங்கேருந்து மதுரை போகிறீங்க அப்படின்னு சொன்னால் போர்டு லைட்டாக திரும்பி எடுத்துன்னு வச்சுக்கோங்க தசை மாதிரி திரும்பி எடுத்துனா நீங்கள் ஒன்றும் இல்லை எங்கள் ஊருக்கு போயிடுவீங்க கோயம்புத்தூருக்கு அப்போது நமக்கு என்னென்னா அந்த தசைங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ஏரோமார்க்குங்கிறது ரொம்ப முக்கியம் மதுரையில் வந்து நாலு விதமான வாசல் நீங்கள் பார்த்துருப்பேன் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்கிறார் யாராவது உங்களுக்கு தசை மாற்றி விட்டுவிடான்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுவேல்னா நேராக சுற்றி திருப்பி சுற்றி வரணும் இப்படி தாங்க வாழ்க்கை நீங்கள் திசையை சரியாக போனால் சீக்கிரம் ரீச் ஆகிடலாம் திசையில் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் சுற்றி வந்து ரீச் ஆகணும் அவ்வளோதான் வித்தியாசம் ஓகே அப்போ திசையை பிரதானமாக வைத்து சொல்லக்கூடிய வாஸ்து அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்குதா அதாவது இதுக்கு போன வாரத்துக்குண்டான அதே கேள்வியை நான் கேட்குறேன் கை மட்டும்தான் பிரதானமாக வைக்கிறதா கண்ணு மட்டும்தான் பிரதானமாக வைக்கிறதா இல்லை ராஜ உறுப்புகள் நல்லா இருக்கணும் வெளி உறுப்புகள் நல்லாயிருக்கும் அப்போது ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப தேவை நான் சொல்கிறேன் ஜோதிடமே ஒரு உப அதாவது அதாவது அதோடைய புத்தியில் சொன்னேன்னா குறைந்த புத்தின்னு நான் சொல்கிறேன் அஸ்ட்ராலஜியே பார்த்துட்டேன்னா மிதமான அறிவுன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது அஸ்ட்ராலஜியில் ஒரு உபசாஸ்திரம் தான் வாஸ்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரியறதா அஸ்ட்ராலஜியே ஒரு மிதமான அறிவு ஏன்னா என்டெயர்லி சுப்ரீம் விஷயம் யாருன்னா கடவுள் தான் என்டெயர்லி சுப்ரீம் விஷயம் கடவுள் தான் ஆனால் அந்த கடவுளை காண்பிக்கக்கூடிய ஒரு ரூட்டு தான் அஸ்ட்ராலஜியை தவிர அந்த அஸ்ட்ராலஜியில் பின்னாடி வரக்கூடிய ஒரு ரூட் என்னென்னா வாஸ்து இது இவங்களுக்குலாம் என்ன சொல்லி கொடுக்குறார் என்ன இதற்காக இதெல்லாம் வச்சுருக்கு அப்படின்னு கேட்டல்னா பார்ப்பா என் விஷயம் இறைவன் மட்டும்தான் அதற்கு நீ எல்லாம் ரூட் காண்பிக்கணும் அதில் சில விஷயங்கள் கடவுள் இல்லை அது இல்லை இது இல்லை அதெல்லாம் கிடையாது இதுதான் எல்லாமே

இந்த கோயில்ல வந்து கும்பாபிஷேகம் பண்ணும் போது நீங்க பாத்துருந்தா சுவாமியை நித்திரை விழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா கண் துறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க வாஸ்து புருஷருக்கு மட்டும் அதே மாதிரி நீங்க கும்பாபிஷேகங்கள்ல மட்டும் இருக்கு கும்பாசாமி கண்ணை மூடிட்டு இருப்பாங்களா அதுதான் சொல்றேன் சுவாமியை கண் விழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க சில செய்ததுக்கு அப்புறம் கண் விழித்தல் தக்ஷணாமூர்த்தி சுவாமி கண்ண விழிச்சுட்டு இருக்காரா இல்ல தூங்கிட்டு இருக்காரா கண்ணை மூடிதான் சரி மகாவிஷ்ணு தூங்கிட்டு இருக்காரா விழிச்சுட்டு இருக்காரா பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கும் போது கண்ணை விழிச்சிருந்தா சார் இருப்பாரு அப்படியா ஆமா சார் அப்ப அது பேர் யோக நித்திரைன்னு பேர் யோக நித்திரை சரியா யோக நித்திரை என்றால் என்ன அப்படின்னு பாத்துட்டேன்னா அவர் யோகமயமான நித்திரைன்னு சொல்லுவா இந்த இந்த வாஸ்து புருஷருக்கு கொடுக்கப்பட்ட விதி என்ன அப்படின்னு கேட்டால் எவர் ஒருவர் வாஸ்து பூஜை போடுகிறாரோ வாஸ்து பதம் போடுகிறாரோ வாஸ்து படல நெவேத்தியம் பண்ணுறாலோ அதுதான் உனக்கு போஜனம்னு சொல்லுவாள் உதாரணத்துக்கு எங்கள் ஆற்றுல காலையில் காஃபி பிஸ்கட் ஏதாவது கொடுக்குறான்னு சொன்னால் அந்த டயத்துக்கு நான் ரெடி ஆயிடுவேன் உண்டா இல்லையா எனக்கு என்ன ஆகிடும் பசி தானாக எடுக்கும் நான் வந்து சாப்பிட போவேன் யாரோ ஒருவர் வாஸ்துக்கு பூஜை பண்ணுறாலோ அப்போது அந்த வாஸ்து புருஷ நித்திரையை விழிப்பார் இல்லைன்னா அவருடைய யோக சைத்தன்யத்தில் நம்மளுடைய விஷயம் அவருக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது முழுமையாக காசு கொடுத்து தான் ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கா இல்லை உங்களோட உடைய உழைப்பாக ஹெல்ப் பண்ணுறது இருக்கா இல்லைங்க அவங்க நன்னாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சு நம்ம ஒரு குழந்தை வந்து ஆள் கிணற்றில் விழுந்தது நம்ம பார்த்துருப்போம் இந்த குழந்தைக்கு நீங்களும் நானும் போய் காப்பாற்றலை ஆனால் அரசாங்கமும் அந்த ஃபயர் சர்வீஸில் இருக்கிறவங்க உயிரை கொடுத்து அந்த குழந்தையை ஆனால் நம்மளால் எடுக்க எடுத்து இது பண்ண முடியல இருந்தாலும் வீட்டில் உட்காந்து அழுதோம் மனசில் கையை வச்சு அந்த குழந்தை நன்னாக இருக்கணும் நன்னா வெளியில் வரணும் நன்னா வெளியில் வரணும் அப்படின்னு நீங்களும் நானும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிப்போம் இந்த பிரார்த்தனைக்கு பலம் இருக்குமா இருக்காத கண்டிப்பாக இருக்கும் அந்த குழந்தை மேலே நம்ம ப்ராக்டிக்கலாக போய் அன்பு செலுத்தலை ஆனால் உட்காந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மனசை கொண்டு போய் அக்க அப்படி வைக்கிறோம் அதுதான் வாஸ்து புருஷருக்கு நம்ம பண்ணுறது அப்போது வாஸ்துவை நித்திரை விழித்தல் நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் நிவேத்தியம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறோம் அப்படி இருக்கும் பொழுது அவர் நித்திரை விழிக்கிறார் யோக நித்திரையை விழிக்கிறார் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம்

ஓம் நம சிவாய் நமஸ்காரம்மா நமஸ்காரம் சார் அம்மா இப்போ சொல்லுங்கம்மா சொல்லுங்க சார் அதான் நீங்க வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளதான் பணம் கட்டினா அதுக்கு மேல ஆச்சாமா நாங்க கட்டி இப்ப ஒரு முத ஒரு வேலைக்கு கட்டி இப்ப ரெண்டு வருஷம் ஆச்சு சார் அப்புறம் ஒரு வேலை கட்டி இப்ப ஒரு வருஷம் முழுமையா முடிஞ்சிச்சு சார் அந்த முதல் வேலை கட்டினது பணம் திருப்பி வந்துருத்தா வரலையா இன்னும் வரல சார் இப்போ அப்போ ஒரு வாரம் ஒரு மாசம் இப்படிதான் சார் டைம் சொல்றாங்க சரி இப்போ வேலைக்கு கட்டணும் அதே பதில் சரி இப்போ இந்த ஹாரஸ்கோப்புடைய இந்த ஜாதகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடம் ஆறாம் இடம் சிம்மராசிலருந்து ஆறாம் இடம் சனி பகவான்மா பொதுவாகவே சனி பகவான் அதே இடத்துல வீட்டு இருக்கங்காட்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வேலைக்காக மற்ற கொடுத்து 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 ஏமாறுற விஷயங்களை நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் ஒன்று இன்னொன்று பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பணம் கட்டி போகிறது அப்படிங்கிறத ரொம்ப அதை பற்றி ஸ்டடி பண்ணணும் நம்ம வந்து ஒரு பணத்தை வந்து கொடுத்து இழக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நான் திருப்பி திருப்பி நான் அதை பண்ணுவேன் நான் இழப்பேன் அப்படி கிடையாது நீங்கள் வந்து அதை பற்றி ஸ்டடி பண்ணணும் யார் கரெக்டாக பண்ணுறாங்க யார் கரெக்டாக பண்ணுறதில்ல அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி தாம இதை வந்து முழுசாக இறங்கணும் ஃபஸ்ட்டு இவங்களுடைய ஹாரஸ்கோப் இதே இப்போ குரு வந்து நல்ல ஸ்தானத்தில் இருக்காரு அதனால் முடிஞ்ச வரைக்கும் போராடி ஒன்று வேலை இல்லைன்னா பணத்தை வந்து நீங்கள் வாங்கிடுறத முயற்சி பண்ணுங்கள் நம்பர் ஒன் பணத்தை திரும்பி வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வேலைவாய்ப்பு நல்ல ஒரு விஷயத்தை நல்ல ஒரு இடத்தை ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு இவங்க ஹாரஸ்கோப் ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா சிவராத்திரி சமயம் அதாவது சிவராத்திரி சிவராத்திரியை தாண்டி அதாவது மாசி மாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஓம் ராஜயோகியே நமக இந்த மந்திரத்தை ரெகுலராக ஜபம் பண்ணுங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் அதே மாதிரி யதார்த்தமாக ஏமாறாதீங்க வீடு வந்து மேற்கு தெற்கு பார்த்துருக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது ஓம் நமஸ்வாய் நன்றிம்மா அழைப்பிற்கு நன்றி சார் ராசி பலன் நாங்கள் எல்லாரும் ரொம்ப அவ்வளோ பேப்பர் பேனாவோட காத்துட்டு இருக்கோம் சார் ஒவ்வொருத்தியூ இன்னைக்கு ராசி பலன் பார்த்துட்டேன் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்ரீபல வருஷம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்றையோட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மாலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்துடுறது இன்றைக்கி வந்து திருதியை காலை எட்டு மணி இருபது நிமிடம் வரைக்கும் நமக்கு திருப்தியே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா சதுர்த்தி வந்துடுறது இன்றைய சதுர்த்தி விரதமும் சேர்ந்துருக்கு இன்றைக்கி ராகு காலம் உங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமைனா டு பன்னெண்டு உங்களுக்கு ராகு காலமாக இருக்கும் நல்ல நேரம் காலையில் ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரைக்கும் இருந்துருக்கு யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது இன்றைக்கி சந்திராஷ்டம நட்சத்திரம் பார்த்துட்டோம்னா பூச நட்சத்திரம் ஆயல்ய நட்சத்திரம் கடகராசிக்கு சந்திராஷ்டமங்கள் இன்றைய தினத்தில் இருக்குது ஆக இன்றைய தினத்தில் முகுந்த சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நட்சத்திரமும் உங்களுக்கு பார்த்துட்டேன்னா பூரட்டாத நட்சத்திரம் இரவு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பூரட்டா நட்சத்திரத்துடைய சிறப்புகள் நான் சொல்கிறேன் நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்துட்டுருக்கேன் சூப்பர்வைசராக இருந்துகிட்டுருக்கேன் இந்த கம்பெனி வந்து நான் ஓன் பண்ணிகிட்டுருக்கேன் பார்ட்னர்ஷிப்பில் என் மனைவி பேரில் வச்சுருக்கேன் நான் நடத்துகிறேன் என் கணவர் பேரில் வச்சுருக்கோம் நான் தான் பார்த்துக்கிறேன் இப்படி பண்ணின்னு இருக்கக்கூடிய உத்தியோக விஷயம் கோயில் அர்ச்சகராக இருந்துகிட்டுருக்கேன் கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சுட்டுருக்கேன் கோயிலில் நிர்வாக பொறுப்புகளில் நான் ஏற்றுன்ட்ருக்கேன் இவ்வாளுக்கெல்லாம் பார்த்துட்டெலாம் இன்றைய நட்சத்திரம் உகந்த நட்சத்திரம் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் தான் சார் இருக்கேன் ஆனால் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னு போது இன்றைக்கி குரு பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ரெண்டு தீபங்கள் ஏற்றுங்க மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் சதுர்த்தி அப்போது பிள்ளையார வணங்குறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அபிஷேகம் ஆராதனை இப்படி செய்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நட்சத்திரம் பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம் அடுத்தது ராசி அன்பர்களே மேஷராசி என்பர்களுக்கு நினைத்த காரியத்தை உண்டான அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் கொஞ்சம் விரயங்கள் ஆகும் என்னடாப்பா இப்படி விரயமாயின்னு இருக்க என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பில் டக்குன்னு அந்த காரியங்கள் நடக்கும் ரொம்ப நேரம் அந்த எப்போவுமே எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வரதுக்கு வெயிட் பாருங்க அது மாதிரி வெயிட் பண்ணி ஒரு கொஞ்சம் நிமிடங்கள் அப்படியே நொடி நொடியாக பார்த்து இன்றைக்கி ஒரு சில காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் உண்டு சில இடங்களுக்கு போயிட்டு வருவது அது மன திருப்தியை தரக்கூடியதாக வயசானவாளுக்கு சில உபாதைகள் அப்படிங்கிறது உண்டு கவனம் தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட இயன் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு ரிஷவராசி அன்பர்களே நல்ல காரியங்கள் நடக்கிறது நல்ல விஷயங்கள் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் ஒரு முடிவெடுக்கும் போது ஒன்றுக்கு நூறு முறை கவனம் என்பது தேவை யாராவது பெருமையாக பேசிட்டா உடனே அவளுக்கு எடுத்து எடுத்து கொடுத்துறது ஒரு பழக்கமாக வச்சுருப்பேன் இனிமேல் அதை மாற்றிக்கிறது ரொம்பவுமே நல்லது பெருமையாக ஏன் பேசுகிறா எதுக்கு பேசுகிறா இப்போ ஏதாவது பெருமைப்படக்கூடிய விஷயம் ஏதாவது பண்ணியிருக்குமா இல்லையா அப்படி ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து செய்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கு கூடி வரும் டெய்லி முந்தியெல்லாம் பேப்பர் படிக்கிறது அதே மாதிரி செய்தி பார்க்குற வழக்கங்கள் வச்சிருப்பேன் நிறைய நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுன்னு இருப்பேன் இப்போ அப்படி பண்ணுறதில்லை கொஞ்சம் இன்னும் அதில் கவனத்தை செலுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு இன்றைய நாளை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அற்புதமான வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே பாப்பா விட்டால் போதும் ரெண்டு மூணு நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீந்துது அப்படிங்கிற ஒரு சந்தோஷப்படுவேல் ஏதாவது பழைய பாட்டை கேட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமானதானும் சின்ன சின்ன சந்தோஷம் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் சில புஸ்தகத்தை படிச்சுட்டு அதை மற்ற வாட்டை சொல்கிற வரைக்கும் மனசில் போட்டு குழப்பின்றே இருக்கிற ஆட்களை பார்த்துருக்கேன் இல்லையா இன்றைக்கி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ரொம்ப மிகப்பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைக்கி பெறுவீங்க மிகப்பெரிய பிஸ்னஸ் மீட்டிங்கில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப கச்சிதமாகும் டக்குன்னு நடக்கும் குடும்பத்தில் சில விவகாரங்கள் இருக்கும் நீங்களே போய் சமாதானம் ஆகிடுவீர்கள் என்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி அன்பர்களே எடுத்த காரியத்தை முடித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உத்வேகம் இருக்கும் சரிதான் ஆனால் இன்றைக்கி நட்சத்திர ரீதியாக அவ்வளோ சிறப்பு கிடையாது இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ரொம்ப யோசிச்சு யோசித்து ஒவ்வொரு காலியத்தை பண்ணிக்கணும் ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட உங்களை பற்றி பேசுகிறா பேசிகிட்டு போட்டோம் நம்மளை பற்றி நம்ம உண்மையாக இருந்தால் தானே அதை கவலைப்படணும் கவலையே படாதீங்க அதுமாதிரி பின் பேச்சு பேசுகிறா பேசிவிட்டு போட்டோம் எந்த ஒரு கமிஷன் பிஸ்னஸில் இருக்கிறவா முதலேயே பணத்தை கரெக்டாக பேசிக்கோங்க பண விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது கடகராசி என்பர்கள் பிரயாணத்தையும் இன்றைக்கி முக்கியமான முடிவுகள் கையெழுத்து போட்டதுலேயும் கவனம் என்பது தேவை இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவர் சிம்ம ராசி அன்பர்களை யதார்த்தமாக பேசுவீங்க பேசினாலும் ரொம்ப முக்கியத்துவம் அவளுக்கு தெரியணும் இதில் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வேலை இல்லாத வேலை கிடைக்கும் சில நேரங்களில் பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம யோசிக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருந்துட்டுருக்கேன் என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பாருங்கள் நிச்சயமான மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில நேரம் நீங்கள் பேசக்கூடிய சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக பேசணும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கா ஃபினான்ஸ் சம்பந்தமாக பண்ணிட்டுருக்கிறவளுக்கு அனுகூலியம் உண்டு இருப்பினும் பண விஷயங்களில் கவனம் தேவை தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கன்னிராசி அன்பர்களே நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நல்ல திருமண காரியங்கள் கூடி வரும் ஒரு நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு காரியம் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் பாருங்களேன் டக்கு 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 காரியம் நடக்குன்ற யோசனை இருக்கும் பணத்தில் ஏமாறுறதை தவிர்த்துக்கிறது நல்லது யாராவது ஒருத்தர் வந்து இதை நான் பண்ணித்தரேன் அதை நான் பண்ணித்தரேன் ஒரு ரூபாய்க்கு நூறுரூவா நான் கொடுக்குறேன் அந்த மாதிரி விஷயத்தில் போகவே போகாதீங்க நல்லதை நினைங்கோ நல்லதை செய்யுங்க நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே சில நேரங்களில் பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் சில விரயங்கள் அப்பப்போ ஆகும் ஆனால் நீங்கள் போய் அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் மருத்துவமனையில் இருக்கவா வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் அரசியலில் இருக்கவா பிரதானமான ஒரு பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு அதே சமயத்தில் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு ராசி அன்பர்களே விடாத உழைப்போ ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதார்கள் இருக்குது இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு கட்டின வீடு தடங்களை எடுத்து திருப்பி கட்டுறதுக்கு பாக்கியங்கள் உண்டு இன்டீரியர் டெக்கரேட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறவா அதே மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக பண்ணிகிட்டு இருக்கா ஸ்டீல் சம்பந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவா அதே மாதிரி கடை வச்சுட்டு இருக்குவாருக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதார்கள் இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராகவேந்திர வழிபாடு விசேஷமான வழிபாடு தனுர் ராசி அன்பர்களே நினச்ச காரியத்தை நடைஞ்சே ஆகணும் ஜெயித்தே ஆகணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் சேமித்தாகணும் நம்ம தானே இத்தனை பேர் எனக்கு கிண்டல் பண்ணுறேன் கேள்வி பண்ணுறேன் நான் பாருங்கள் கொஞ்ச நாளில் மிகப்பெரிய ஆளாவேன் இந்த எண்ணங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சேமிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் அதே மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சில நேரங்களில் ஃபோனில் பேசும்போதோ அல்லது நம்ம யாட்டையாவது பேசும்போது நம்மளுடைய பாஸ் பற்றி பேசுகிறது நம்மளுடைய நம்மளுடைய வேலை இடத்தை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா ஒரு படத்தில் வடிவேல் சார் சொல்கிற மாதிரி அவங்க பேசினதெல்லாம் தெரியாது நாம் பேசுனது மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தனுர்ராசி அன்பர்களுக்கு என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி அன்பர்களே இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வைக்கிறது அதேமாதிரி வீட்டில் சில பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறது ஜோதிட சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறது வேலைவாய்ப்பு சம்பந்தமான சில முயற்சிகள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மருத்துவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதே சமயத்தில் சில முக்கியமான பிஸ்னஸ் பற்றியெல்லாம் இன்றைக்கி நிறைய நல்ல வாய்ப்புகள் உண்டு அரசியல் இருக்க வாழ்க்கை அனுகூலியம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே இன்றைக்கி எந்த ஒரு காரியத்தை எடுத்து செய்யும் பொழுது ரொம்ப கவனத்துடன் கவனத்துடன் எடுத்து செய்வீங்க மிகப்பெரிய பொறுப்புகள் மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் வேலை வாய்ப்புலேருந்து இடமாற்றம் வெளிநாட்டுக்கு பிரயாணம் விசா சம்மந்தமாக பாஸ்போர்ட் சம்மந்தமாக அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக இருந்த பண விவகாரங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அமோக வெற்றி அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி அன்பர்களே நல்லது நினச்சா நல்லது நடக்கும் சார் நான் எதுக்கு கவலை பண்ணோம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு எப்போவுமே ஒரு கஷ்டம்னு வந்தால் ஆறு மாதம் கஷ்டப்படுவோம் அதுக்கப்புறம் அது பழகிருங்கிற மாதிரி அதை பார்த்து பார்த்து பழகக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் முந்திருந்ததுக்கு வருமானம் தேவை சார் இன்னும் கொஞ்சம் கிடச்சா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் கரெக்டு தான் நமக்கு ரெண்டு கோடி கொடுத்தாலும் இருபது ரூபா பஸ்ஸுக்கு கொடுத்தா இன்னும் சந்தோஷப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி நிறையா விஷயங்களில் மேலும் 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 நம்மளுடைய பார்வையை அதிகரிக்கும் போது நிச்சயமாக அது வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு எடுத்த காரியங்கள் லாபங்களை கொடுக்கும் பிரயாண விஷயங்கள் அனுகூலியமாக இருந்துகொருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு சிலரை பார்த்து நிறையா கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க அதிர்ஷ்டம் எங்கே எங்கே அப்படின்னு தேடுறவங்களுக்கு பொதுவாக ஒரு விஷயம் சொல்லணும் சார் அதாவது லைஃப்பில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம லைஃப் பசில் அழகாக அப்படியே சேனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லைங்களா அதற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது தினம் தினம் நீங்கள் எங்களுக்காகவே சொல்லக்கூடிய இந்த ராசி தான் சார் எதை செய்யலாம் எதை கொஞ்சம் அப்புறமா செய்யலாம் அப்படிங்கிறத கிளீனாக எங்களுக்காகவே சேனலைஸ் பண்ணி சொல்கிறீங்க சார் அதற்கு ஒரு குட்டி நன்றி நான் சொல்லிடணும் அடுத்ததாக நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிற உங்களுடைய ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடுகளில் பிரதானமாக அதாவது செல்வத்தை அருளக்கூடிய நம்ம இடம் எது அப்படின்னு நிறையா பேர் உண்டு சார் நீங்கள் வாஸ்து ரீதியாக செல்வத்தை அருளக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்குவாங்க இந்திர மூளை அப்படின்னு சொல்லுவாங்க இந்திர மூளை அப்படின்னு சொல்லும்பொழுது கிழக்கை பார்த்து வாசலில் இருக்கிற வாழ்க்கை இது ரொம்ப ஐஸ்வர்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்திரன் வந்து பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இந்திரலோகத்தில் பார்த்தோன்னா எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ நமக்கு தேவையானதை நாம் தேர்ந்தெடுத்துக்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்போது தினம் காலையில் பார்த்துட்டேன்னா உங்கள் வீட்டினுடைய வாசல்ல தீபத்தை ஏற்றி இந்திராயணமாக இந்திராயனமாக மக நீங்கள் எப்போவுமே மகாலட்சுமி வேண்டிடுப்பேன் அதுவுமே இந்திராயணமாக அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது கிழக்கை பார்த்து வாசலில் இருக்கவா கிழக்கை பார்த்து இல்லையே சார் சுவாமி ரூம் கிழக்கு பார்த்துருக்கு அந்த இடத்துல ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி கிழக்கை பார்த்து வா நின்றுு அங்கே வந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் இந்திரனை மனசில் நினச்சிக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமாக நிறைய காரியங்கள் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டில் இந்த வாட்டி பார்க்குறது வாஸ்து ரீதியாக பார்த்துட்டெல்லாம் இந்திர மூளைக்கு அவ்வளோ சிறப்புகள் அப்படிங்கிறது உண்டுங்க சொல்ல சொல்ல இனிக்குதுடா முருகா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது சார் இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் கூட சேர்ந்து பயணம் செய்து கேட்டுகிட்டே வந்தால் எப்படி இருக்கும் அடுத்த சாது யாத்திரா எங்கே எப்போது சார் இப்போ சாது யாத்திரைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறது கண்டிப்பாக விரும்புகிறேன் இந்த சாது யாத்திரைக்கு பதினஞ்சு பதினாறு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஒரு குடும்பத்தில் வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தவா அந்த குடும்பத்தில் பார்த்துட்டுனா முடியாமல் உடம்பு முடியாமல் இருந்திருக்கா அதே சமயத்தில் சிரமமும் இருக்குது வருமான சிரமமும் இருக்குது உடம்பு முடியாமல் இருந்துருக்கா பயந்துட்டு அவள் பெரிய மிகப்பெரிய நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் தெரிஞ்சவா வந்து தெரிஞ்ச மருத்துவத்தில் வந்து சொன்னங்காட்டி ரொம்ப வருத்தப்பட்டார் அதாவது அவருக்கு கேன்சர்னு சொன்னங்காட்டி மிகப்பெரிய வருத்தப்பட்டார் அவர் உண்மையாகவே பணத்தை ஒழிஞ்சு நம்மளுடைய இதுக்கு எப்போவுமே வரக்கூடியவர் முருகப்பெருமானுக்கும் அடுத்து இந்த சாது யாத்திரைக்கும் அவர் வந்து பணத்தை எடுத்து ஒழிஞ்சு வச்சு நல்லா வேண்டின்றார் உண்மையாகவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்பொழுது உட்காந்து எங்கிட்ட அழுது வேதனைப்பட்டு எல்லாம் பண்ணால் கடைசியில் ஒன்றும் இல்லை நான் சொன்னால் ஒன்றுமே இருக்காது பரமேஸ்வரர் பார்த்துப்பார் அப்படின்னா அந்த அம்மா சொன்னாங்க சாது யாத்திரையில் நான் தான் முழுசாக கலந்து கொள்ளுவேன் எல்லாத்துக்கும் பார்த்துட்டே இல்லை அப்படின்னா அன்னதான என் கையால் கொடுப்பேன் சாமி அப்படின்னு சொன்னால் எல்லாரும் கொடுப்பேன் நீங்களும் சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இந்த சாது யாத்திரை வதக்கக்கூடிய பதினஞ்சு பதினாறு நம்ம பக்த பக்தர்களுக்கு நான் முந்தானியத்து கூட காரில் போகும்போது ஒருத்தருக்கு வந்து காசு கொடுத்தேன் அப்போது திடீர்னு இறக்கி காசு கொடுத்தேன் திருப்பி இன்னொரு தடவை போயிட்டு வந்து காசு கொடுத்தேன் காசு கொடுக்கும்பொழுது அவர் பார்த்து உட்காந்துட்டு என் கண்ணை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசுகிறாரு அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் பூரா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் என் எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை தனியும் பேசின்னு இருக்கார் ஸோ பாருங்கள் நான் சுற்றி வந்து திருப்பி அவர்கிட்ட காசை கொடுத்துட்டு அவர் பேசுகிறேன் அவர் சொல்கிற வார்த்தைகள் பூரா பரிபாஷையாக இருந்துருக்கு ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் இது நடந்த ஒரு சம்பவம் இது போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஸோ எதுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே சாதுக்களுக்கு யதார்த்தமான வார்த்தைகள் இருக்கும் அவர்கள் சதாகாலம் சிவனையே நினச்சின்னு இருப்பாங்க அவங்க வார்த்தைகள் நம்மளுக்குண்டான எதிர்கால வார்த்தைகளாக வரும் குழப்பத்தில் இருக்கிறவா மனசில் தெளிவு வேணும்னு நினைக்கிறவா ஒரு விடை கிடைக்கணும்னு நினைக்கிறவா இந்த சாது யாத்திரை உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான யாத்திரை வரும் மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்